தமிழ்ச் சங்கம் பெருமையுடன் வழங்கும் தேமுதுர தமிழ் ஓசை உலகமேலா. வணக்கம் அன்பு உள்ளங்களே, இன்றைய நாளில் கொரோனா உலக மக்கள் அனைவரையும் வீட்டில் முடங்கி கிடக்க வைத்திருக்கிறது. இந்த நிலையில் பொழுதுபோக்கோடு பயனுள்ள விடயங்களை உங்களுக்கு வழங்கும் பொருட்டு தென்புதிகை தமிழ்ச்சங்கம் April 1 முதல் தினமும் தேமதுர தமிழோசை நிகழ்ச்சியை யூடியூபில் வழங்கி வருகிறது. மருத்துவம், தத்துவம், இலக்கியம், கதம்பம் என்று பல்வேறு சுவைகளில் உங்களை மகிழ்வித்து வருகிறது. தேமதுர தமிழோசை கேளுங்கள் யூடியூபில் சென்று தென்புதிகை தமிழ் டிவி என டைப் செய்தால் இதுவரை வெளிவந்துள்ள 25 நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு காண கிடைக்கும். அனுதினம் தேமதுர தமிழோசை கேட்க மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் அன்பர்கள் நண்பர்கள் அனைவரையும் கேட்க சொல்லுங்கள். அது சமுதாய மேம்பாட்டிற்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் நீங்கள் செய்யும் உன்னத பணியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இன்று கதம்பம் நிகழ்ச்சி பல்சுவை அம்சங்களை உங்களுக்கு வழங்க இருக்கிறது. முதலில் ஒன்றுக்குள் ஒன்று. பொதுவாக அன்றைய நாட்களில் ஒரு பாடல் பதிவு செய்யப்படுகிறது என்றால் அத்தருணத்தில் இசையமைப்பாளர், வாத்திய கருவி வாசிக்கும் கலைஞர்கள், பாடகர்கள் அனைவரும் குழுமியிருந்து பாடலை பதிவு செய்வார்கள். பாடலின் இடையில் பிழை ஏதும் தோன்றிவிட்டால் மீண்டும் ஆரம்பத்திலிருந்து பாடல் இசைக்கப்பட்டு ஒலிப்பதிவு செய்யப்படும். ஆனால் இன்றைய நாட்களில் ட்ராக் சிஸ்டம் எனும் முறை கையாளப்படுகிறது. இதனால் ஏற்படும் பயன்கள் ஏராளம். ஒரு பாடலை உருவாக்க பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் குழுமியிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஓட்டப்பந்தய மைதானத்தில் வரிசையாக டிராக்குகள் இருப்பது போல எத்தனை டிராக்ஸ் வேண்டுமானாலும் உருவாக்கிக் கொள்ளலாம். ஒவ்வொரு டிராக்கிலும் ஒவ்வொரு இசைக்கருவி, ஒரு டிராக்கில் ஆண் குரல், மற்றொரு டிராக்கில் பெண் குரல் என பதிவு செய்யப்படும். அவரவருக்கு எந்த நேரம் ஓய்வாக இருக்கிறதோ அந்த நேரம் கலையகத்துக்கு வந்து பாடிவிட்டு செல்லலாம், அல்லது தனக்குள்ள இசை பகுதியை வாசித்துவிட்டு செல்லலாம். இறுதியில் எல்லா டிராக்குகளும் ஓபன் செய்யப்பட்டு 2 டிராக்காக மிக்ஸ் செய்யப்பட்டு பாடல் உருவாகும். நவீன தொழில்நுட்பத்தில் மேலும் உள்ள நன்மை என்னவென்றால், தற்போதுள்ள மென்பொருள் மூலமாக ஒரு பாடகரது குரலை மாற்றலாம். ஸ்ருதியை மேல் ஸ்தாயியாகவோ கீழ்ஸ்தாயியாகவோ நாம் விரும்பும் வகையில் மாற்றலாம். ஒரு இடத்தில் பல்லவியில் பிழை இருந்தால் வேறு இடத்தில் உள்ள பல்லவியை கட் செய்து பேஸ்ட் செய்து குறையை நிவர்த்தி செய்யலாம். ஒரு இசைக்கருவியின் ஓசையை வேறு இசைக்கருவியின் ஓசையாக மாற்றலாம். தனிநபர் ஒருவரே மென்பொருட்களின் உதவியால் பாடல் முழுவதையும் உருவாக்கிவிடலாம். ஏன் இதை குறிப்பிட்டேன் என்றால், இப்போது நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறது. கட் செய்து பேஸ்ட் செய்து எடிட்டிங் செய்யப்பட்டதால் இந்த பாடல் புதுமையாக உருவாகி இருக்கிறது. இந்த பாடல் எவ்வாறு மிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது என கேட்டு பார்ப்போம். साल पहले मुझे तुमसे प्यार था, मुझे तुमसे प्यार था, आज भी है और कल भी रहेगा। 100 साल पहले मुझे तुमसे प्यार था, मुझे तुमसे प्यार था, आज भी है और कल भी रहेगा। மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, இசை ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது? மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது, யார் வந்தது அங்கே யார் வந்தது? ஆ
சூடி வண்ண பூச்சரும் போலாடி உடலழகில் பொன்னுடன் விளையாடி தமிழ் காவிரி நீராடி இருவிழியை காதல் மலர் சூடி வண்ண பூச்சரம் போலாடி உடலழகில் பொன்னுடன் விளையாடி ஆசனம் தேரா தலபுகார் தா தேரா தலபுகார் தா ஆஜ பீ ஹே ஆரே கர் பீ ரஹேகா सौ साल पहले मुझे तुमसे प्यार था मुझे तुमसे प्यार था आज भी है और कल भी रहेगा रूठा ना करो मेरी जान निकल जाती है तुम हंसती रहती हो तो एक बिजली सी चमक जाती है तुम रूठा ना करो मेरी जान निकल जाती है तुम हंसती रहती हो तो एक बिजली सी चमक जाती है என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது குயில் ஒன்று பாடுது யார் வந்தது அங்கே யார் வந்தது मेरे जीवन पर सदा इख्तियार था सदा इख्तियार था आज भी है और कल भी रहेगा सदियों से तुझसे मिलने जिया बेफरार था जिया बेफरार था आज भी है और कल भी रहेगा झंकार तुम्ही से है और ये हसीन जलवा ये मस्त बहार तुम्ही से है சிலை ஒன்று நீரில் வந்து உயிர் கொண்டு பேசுது கலை செங்கல் வீசுது யார் வந்தது அங்கே யார் வந்தது மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது இசை ஒன்று பாடுது யார் வந்தது प्यार की राहों में कहो तो अब खुद को मिटा दूं मैं और चांदी से कदमों में धड़कते दिल को बिछा दूं मैं इन प्यार की राहों में कहो तो अब खुद को मिटा दूं मैं और चांदी से कदमों में धड़कते दिल को बिछा दूं मैं
तुझे मेरे जीवन पर सदा इख्तियार था, सदा इख्तियार था, आज भी है और कल भी रहेगा। मुझे तुमसे प्यार था, मुझे तुमसे प्यार था, आज भी है और कल भी रहेगा। इनी அன்றும் இன்றுமாக ஒலிக்கும் பாடல்களை கேட்போம். மகாகவி பாரதி தனது பாடல்கள் சிலவற்றை வேண்டும் வேண்டும் என்று பாடியிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உதாரணமாக காணி நிலம் வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் என்றெல்லாம் பாரதியின் கவிதைகளை நாம் கேட்டுள்ளோம். அந்த வகையில் பாரதியின் போக்கில் வேண்டும் வேண்டும் என்ற சொல்லாட்சியோடு அன்றும் இன்றும் வெளிவந்த பாடல்களை இப்போது நாம் கேட்க இருக்கிறோம். அன்று வெளிவந்த பாடல்
பிறப்பிலும் இணைந்திட வேண்டும். இனி இன்று வெளிவந்த பாடல் நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கதம்பம்.
மீண்டும் நாளை அன்பு உள்ளங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பின் டாக்டர் ஆர். மரியசெல்வம். வணக்கம் அன்பு உள்ளங்களே.